வெல்கம் டு தன்விகா சமையல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம கருவாடு முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு இந்த மாதிரி கருவாடு எடுத்துருக்கேன். நீங்கள் எப்படி எந்த மாதிரி கருவாடு வேணாலும் எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உள்ளார இருக்க குடல் கருப்பெல்லாம் இருக்குது பாருங்கள், அழுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா நாலஞ்சு தடவை கழுவி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 6-7 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன், எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்ச பிறகு எண்ணெய் சூடாகிட்டு நான் வந்து பெரிய வெங்காயத்தை 5 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த முருங்கைக்காவும் கருவாடை சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். பெரிய வெங்காயம் 5 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இது வந்து நல்லா கலர் மாறணும், அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த டைமில் நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். பொன்னிறமாக வந்த பிறகு முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை சேர்த்துட்டு நான் 2 பெரிய சைஸ் முருங்கைக்காய் எடுத்துருக்கேன். அது கூட மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் மல்லித்தூள் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த எண்ணெயிலேயே நல்லா கலந்த பிறகு இப்போ முருங்கைக்காய் வேகணும். அது வேகிற அளவுக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதி வரட்டும். இப்போ கருவாடை சேர்க்கக்கூடாது, அப்புறமா தான் சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி வச்சிடுறேன். இப்போது இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா கொதித்த பிறகு கொஞ்சம் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த டைமில் கருவாடை சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை அது கூட சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ மூடி வச்சிடுறேன். நெத்திலி கருவாடை செஞ்சிங்கனாலும் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா சுண்டி வரணும் தொக்கு மாதிரி, அந்தளவுக்கு வேக விடணும். முருங்கைக்காயும் நல்லா வேகணும். இப்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இன்னும் கூட கொஞ்சம் முருங்கைக்காய் வேகணும், அதனால் இன்னும் நல்லா திக்காக வர்ற அளவுக்கு வச்சிடலாம். மூடி வச்சிட்ட பிறகு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போது நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். எண்ணெய் மேலால் மிதக்குது, அவ்வளோதான். இந்த டைமில் லைட்டாக கீழே கலந்து விட்டுட்டு இன்னும் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட அடுப்பில் வச்சுக்கோங்க. இன்னும் நான் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா திக்காகிடுச்சு. இந்த அளவுக்கு போதும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்தது. சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.